ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி கொத்து போராட்டத்தில் உங்களை பேச போகிற விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஓடிடிகளின் வளர்ச்சி. இது என்னடா புதுசாக இருக்குது, இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியன் ஓடிடியில் மட்டுமே இந்த வருஷம் 2021 மொத்தமாக 400 ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வெளியில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் சேர்க்கலை. ஓடிடியில் மட்டுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டு, முக்கியமாக அவங்களா ப்ரொடியூஸ் பண்ண ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் மட்டுமே 400 கண்டென்ட்டுகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஓடிடி பிளேயர்ஸான டிஸ்னி ஹாட்ஸ்டார், அப்புறம் வந்து சோனி லிவ், ZEE5, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, இவங்க எல்லாம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் அங்காமா, ஷெமாரோ, டிஸ்கவரி, இப்படி பல ஓடிடி பிளாட்ஃபார்ம்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு இன்றைக்கி டேட் வரைக்கும் ஒரு 200 மெயின் ஸ்ட்ரீம் ஓடிடியாவது இருக்கும்னு நினைக்கிறேன். மூவி மாதிரியான ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் படங்கள் கொடுக்குறவங்க நிறையா இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் படங்கள் கொடுக்கறதுக்கான பார்க்கறதுக்காங்க, வெளிநாட்டு நடங்கள் மட்டும் பார்க்கறதுக்கான விஷயங்கள் ஓடிடி இருக்குது. இப்படி பல ஓடிடிகள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் வந்து அதிகபட்சமான கண்டென்ட்டை வந்து 400+ கண்டென்ட்டை வந்து 2021 இத்தனை ஓடிடிகளும் கொடுத்துருக்கு. அவ்வளோ காம்படிஷனான மார்க்கெட், தியேட்டரை தாண்டி தியேட்டர் மார்க்கெட்னு ஒன்று இல்லாத ஒரு பெரிய மார்க்கெட் உருவாக்கின்றது தான் இது வந்து முக்கியமான தகவல். இதில் இந்த 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 400 கண்டென்ட்டில் அதிகபட்சமான கண்டென்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி லிவ்வும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் தான். இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த சங்க் ஆஃப் த கண்டென்ட் வந்து ஒரிஜினல்ஸ் வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த லிஸ்ட் ஆஃப் சொல்லுது. இதில் வந்து அக்ஷய்குமார் படம், தனுஷ் படம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் கூட வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுல வந்து அதிக போட்டியில் இருக்கிற வெப்சைட் ஓடிடி என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் தான். இந்த போட்டியில் ஒரு சோனி, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இவங்களுடைய லாஸ்ட் வருஷத்தோடைய ஒரிஜினல்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் பார்த்திங்கன்னா 200 to 300% வந்து ஹைக் ஆகிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாத்தையுமே நிறைய பேர் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைம் தான். இவங்க ரெண்டு பேருக்கு தான் மிக சரியான போட்டி ஓடிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதில் டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து போட்டியில் இல்லைன்னு சொல்லலை, பட் இப்போ பெரிய படங்கள் வாங்கல இவங்க ரெண்டு பேரும் பெரிய போட்டியில் இருக்காங்க. இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ZEE5 வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஒரிஜினல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 53 ஒரிஜினல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானி ஒரிஜினல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ZEE5 தான். அது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹொய்சோய் வந்து கிட்டத்தட்ட 47 ஒரிஜினல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹொய்சோய் வந்து முழுக்க பெங்காலி கண்டென்ட்டுக்கான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது எக்ஸ்க்ளூசிவ் பெங்காலி ஓடிடி பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து 47 ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஷெமாரோமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கண்டென்ட்டுகள். ஷெமாரோமி எப்படின்னா டைரக்ட் ப்ரீமியர், பேப்பர் வியூ, இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஷெமாரோமியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து அவங்க டிஜிட்டல் ப்ரீமியரில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 படங்கள் வந்து கண்டென்ட்டுகள், அதாவது படங்கள் இல்லாமல் வெப் சீரியஸு, இந்த மாதிரி ட்ராமாஸ், இதெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கூட வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா Discovery+ அண்ட் லயன்கேட்ஸ் ப்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபஸ்ட்டு ஒரிஜினல்ஸ் அவங்க வந்து Discovery+ வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது. அது இல்லாமல் லயன்கேட்ஸ் ப்ளேவும் வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் இதில் உள்ளே வரதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களும் வந்து ஒரிஜினல்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸு, எக்ஸ்க்ளூசிவ் ஃபிலிம்ஸ், நான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபிலிம்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கண்டென்ட்டுகள் வந்து லயன்ஸ்கேட்ஸ் ப்ளேலையும் வரப்போகுதுன்றது தான் சொல்லணும் நான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ZEE5க்கு கூடவே வந்து ALTBalajiயும் ஜாயிண்ட் வெஞ்சரில் சில ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க. அந்த ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹிட் ஆகிருக்கு. 2 சேனல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணி ZEEல ரிலீஸ் பண்ணது, சிலது வந்து ZEEயும் இவங்க வந்து ALTBalaji ரிலீஸ் பண்ணதுன்ற மாதிரி ஒரு சில கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவனம் பெற்ற ப்ராஜெக்ட்களாக இருக்குது. அதில் முக்கியமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈராஸ் நவ்னு ஒரு சேனல், அது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காலத்தில் நிறைய தெரியும், பட் இந்த வருஷம் அவங்க வந்து பெருசாக வந்து ஒரிஜினல்ஸே ரிலீஸ் பண்ணல. கார்டன் படத்தை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே அவங்க வந்து கார்டனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கார்டனை வந்து ZEEல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய புது கண்டென்ட் எதுவும் அவங்க பண்ணலன்னு தான் சொல்லணும் அந்த வாட்டி. இப்போது இந்த மாதிரியான காம்படிஷன் ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் விலை குறைப்பு அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபரை நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வருதுன்ற விஷயம் இது இவங்க எல்லாருமே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதாவது வந்து SVODன்னு சொல்லுவாங்க சப்ஸ்கிரைபர் வீடியோ ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டில் இருக்கிறவங்க இந்த பேப்பர் வியூ கான்செப்டில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ரெண்ட் பண்ணி பார்க்குறவங்க ஒரு வாட்டி விலைக்கு வாங்கக்கூடிய வெப்சைட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதை அவங்களாம் இந்த லிஸ்ட்லேயே வரல பட் இவங்களாம் தான் மெயின் ஸ்ட்ரீம் பிளேயராக இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிற வெப்சீரியஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வெப்சீரியஸ் பார்த்தீங்கன்னா த பிக் டே அப்புறம் பாம்பே பேகம் ரே ஃபீல்ஸ் லைக் இஷ்கு காமெடி ப்ரீமியம் லீகு க்ரைம் ஸ்டோரிஸ் இந்தியா டிடெக்டிவ் இது கன்னடாவில் வர ரிலீஸ் ஆகிருக்கு கோட்டா ஃபேக்ட்ரி ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்டு த புராரி டெத்து லிட்டில் திங்ஸு கால்மை ஏஜெண்ட் ஆரண்யாக்கு அண்ட் டிகூபிள்டு இது வரைக்கும் இந்த டிசம்பர் ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சீரீஸ் இதெல்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் என்னென்ன இதில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆனதில் வந்து மிகவும் கவனிக்கப்பட்ட சீரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பே பேகம் ஓரளவுக்கு வந்து நல்ல கவனிக்கப்பட்ட சீரியஸு பூஜா பட்லாம் நடிச்சிருந்தாங்க ஒரு அந்த சீரியஸ் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவனிக்கப்பட்ட சீரியஸாக இருந்துச்சு அதே போல் ரே இந்த படம் வந்து ஒரு அந்தாலஜி படம் மாதிரியான ஒரு படம் அது நல்லாவே இருந்துச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கூட இவங்களோட ஒரிஜினல் தான் அந்த லிஸ்ட்டில் வரல அது அதே போல் கோட்டா ஃபேக்ட்ரி வந்து தி வைரல் ஃபேக்ட்ரின்ற கம்பெனி வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து அவங்க ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருந்து கோட்டா ஃபேக்ட்ரியோடைய சீசன் 1 எடுத்திருந்தாங்க யூடியூப்பில் நிறைய போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பெரிய ஹிட் ஆச்சு அவங்களுடைய சீரீஸ் எல்லாமே அதற்கப்புறம் அவங்களே TVFன்னு சொல்லிட்டு தி வைரல் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஓடிடி ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த ஓடிடி ஆரம்பித்து அதுலேயும் கண்டென்ட் போடுறாங்க பட் அவங்க வந்து அமேசான் ப்ரைம் அவங்களுக்கு இந்த அப்புறம் சோனிக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோட்டா ஃபேக்ட்ரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டு அதே போல் லிட்டில் திங்ஸு இது லிட்டில் திங்ஸ் முதல்ல வந்து யூடியூப்பில் வந்து சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரொமான்டிக் காமெடி சீரியஸ் இது அந்த சீரியஸ் வந்து ஃபஸ்ட்டு சீசன் வந்து யூடியூப்பில் பெரிய ஹிட் ஆனோடனே செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லேருந்து கண்டினியூஸாக வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டுருக்கு அதுக்குன்னு தனியான ஒரு ஆடியன்ஸ் உருவாகிறாங்க அந்த ஹீரோ ஹீரோயின் கேரக்டருக்காக மட்டுமே தனியாக ஒரு ஆடியன்ஸ் உருவாகியிருக்காங்க கால்மை ஏஜெண்ட் இப்போது அது ஒரு ஃப்ரெஞ்சு சீரிஸோட ரீமேக்கு இப்போ நான் கூட நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த சீரீஸும் ஓரளவுக்கு கவனம் பெற்றிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு முக்கியமான சீரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் தாண்டவ் அப்படின்னு ஒரு சீரீஸு அது வந்து ஏகப்பட்ட கலாச்சார பிரச்சனைகள்லாம் வந்துச்சு சங்கிகள் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்றதுலாம் வந்து பரபரப்பாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கதை ரொம்ப தரவாக பேசப்பட்ட கதை அது சேத்தோ பெசே அப்படின்னு ஒரு காமெடி ரியாலிட்டி காம்படிஷன் அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை த லாஸ்ட் அவர் அது மிஸ்ட்ரி ட்ராமா அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான ஒரு வெப்சீரிஸாக அமைஞ்சுது அவங்களுக்கு ஃபேமிலி மேன் கேட்க தேவையில்ல சீசன் 2 அது வந்து பெரிய ஹிட்டு அமேசானுக்கு மிகப்பெரிய ஹிட்டு ஹோட்டல் டேஸ் வந்து ரிலீஸ் ஆச்சா இல்லையான்றது ஒரு பெரிய அளவுக்கு கவனம் இல்லாமல் போயிருக்கு அந்த சீரியஸு அப்புறம் லோலில் வந்து எங்கே சிரி பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ப்ரோக்ராம் வந்து மிர்ச்சி சிவா வச்சும் விவேக் சாரை வச்சு பண்ணி ஒரு பெரிய டீம் ஆஃப் இது பண்ணாங்க உலகத்திலே இது வரைக்கும் எங்கே சிரிப்பாப்பான்னு அவங்க கேள்வி கேட்ட மாதிரியே அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சுன்றது தான் மிக முக்கியமான விஷயம் அப்புறம் மும்பை டெரிஸ் அது ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட்டு அந்த அட்டம்ப்ட் வந்து நல்லாவே ரீச் ஆச்சு அந்த அவங்களுக்கு அக்கட் பக்கட் ராஃபு சக்கர் அந்த சீரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான குட்டி சைஸ் மணி ஈஸ்ட் மாதிரியான கதை அதை வந்து கரெக்டாக எடுக்கலையோன்றது அதை அந்த ரிவ்யூவும் மும்பை டெரிஸ் ரிவ்யூவும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் இன்சைட் எட்ஜ் சீசன் 2 இப்போ லேஸ்டாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய ஹிட் சீரீஸ் அவங்களுக்கு அதோட விமர்சனமும் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே போல் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்த்திங்கன்னா அது லெஜண்ட் ஆஃப் அனுமான் 1962 த வார் இன் த ஹில்ஸு அப்புறம் வந்து ஓகே கம்ப்யூட்டர் அவுட் ஆஃப் லவ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கவனம் பெற்றுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை த லெஜண்ட் ஆஃப் அனுமான் மட்டும் அனிமேட்டட் மைத்தாலஜி சிறுவர்களிடையே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றதுன்னு சொல்கிறாங்க நவம்பர் ஸ்டோரி தமிழில் ரிலீஸ் ஆன வெப்சீரிஸு இதுக்கு மிகப்பெரிய ஆரம்பம் தமனா நடித்ததுனால கிடச்சிது பட் அதோட கண்டென்ட் ரொம்ப வீக்காக இருந்ததுனால கரெக்டாக வந்து ரீச் ஆகலை மக்களுக்கு வந்து போய் சேரலன்னு தான் சொல்லணும் கிரகன் அதே போல் வந்து இந்த பஞ்சாப் இந்திரா காந்தி இறந்தபோது நடந்த சீக்கிய பிரச்சனையை வந்து அடிப்படையாக வச்ச கதை ரொம்ப இன்டென்ஸான ஒரு ட்ராமா அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பெரிய அளவுக்கு நல்லா தாக்கம் ஏற்படுத்திச்சு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஏற்கனவே சீசன் 2 சீசன் 1 மிகப்பெரிய ஹிட் அவங்களுக்கு அந்த சீசன் ஹிட் ஆனதுனால இந்த சீசன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது ஆஸ் யூஷுவல் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் மோர் ட்ராமாவை வச்சு இந்த சீசனை முடிச்சிருக்காங்க. இந்த எம்பையர், இந்த ஹிஸ்ட்ரி ட்ராமா, அந்த ஹிஸ்ட்ரி ட்ராமாவில் வந்து நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள், அசோகருடைய வாழ்க்கையை பின்னணியில் வச்சு இருக்கப்பட்ட கதை, நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த சீரீஸ் கொடுத்த பிரம்மாண்டமும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அன்ஹர்டு இந்த சீரீஸ் வந்து பெரிய அளவுக்காக யாருக்கும் கேரளத்தில் கேட்டதா தெரியல. அது ஒரு ஹிஸ்ட்ரி ட்ராமா. அது ஸ்பெஷல் ஓபிஎஸ் 1.5, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் த ஹாட்ஸ்டார் இப்போ வரைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து தில் பேக்கரார், அதுவும் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆனதாக தெரியல எங்களுக்கு. ஆர்யா சீசன் 2 வந்திருக்கு, அது ஒன்றும் பார்க்கல. இது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால மக்களிடையே இன்னும் இந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு பெற்றிருந்ததில்லை. சுஷ்மி சாதன் நடித்தது, ஏற்கனவே சீசன் 1 வந்து பெரிய ஹிட். அது அதே போல் சோனி லீவில் பார்த்தீங்கன்னா குல்லக், இந்த குல்லக் வந்து சீசன் 1 and 2 வந்து பெரிய ஹிட். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ குல்லக் வந்து ஒரு காமெடி ட்ராமா. அந்த ட்ராமா வந்து டிவிஎஃப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஃப் ப்ரொடியூஸ் பண்ண இந்த சீரியஸில் வந்து எக்ஸ்ட்ரானரியான காமெடி ஒன்லைனர்ஸோட இருக்கிற ஒரு சீரியஸ் ரொம்ப அருமையாக ரீச் ஆச்சு. இந்த சீரியஸ் இதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், இப்போ தனி ஆடியன்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொன்னோம் குல்லக்காக. இந்த வாட்டி வந்து வெப் சீரியஸ் அவார்டுகளில் வந்து குல்லக்கில் நடித்த அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் கேரக்டர் நடித்தவங்களுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் காலேஜ் ரொமான்ஸ், இது எந்த அளவுக்கு வந்து பெருசாக ரீச் ஆச்சுன்னு தெரியல. கேர்ள்ஸ் ஹாஸ்டல், லவ் ஆக்ஷன், ப்ராஜெக்ட் 91 வந்து 9191 வந்து ஓரளவுக்கு ரீச் ஆன ஒரு சீரியஸாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இந்த கால் ஆன் ஒன் 9191 சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற அந்த அர்ஜென்ட் காலுக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இப்படி பல விஷயங்களை வந்து அந்த வெப்சீரிஸ் பேசிச்சு. அதை பற்றின விமர்சனமும் நம்மளோட சேனலில் இருக்குது. அப்புறம் காத்மாண்டு கனெக்ஷனும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சீரிஸ். அந்த ஒரு ஆக்ஷன் அரசியல் காய்ந்த ஒரு வெப்சீரிஸ், அதுவும் நல்லாயிருக்கும். மகாராணி லல்லு பிரசாத் யாதவுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு அவங்களுடைய மனைவி ராஃப்ரி தேவி எப்படி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு புனைவாக சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சீரிஸ் இந்த சீரியஸு. அப்புறம் சுட்பா, போட்லோக்கு, தப்பர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவும் கிட்டத்தட்ட இந்த சீக்கிய பிரச்சனைகள், இந்த இந்திரா காந்தி பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த நடந்த கதை தான். அது 100 வருஷமாக வந்திருக்கு. அது ரொம்ப கவனம் பெற்றுக்கிட்டே இருக்குது. இப்போது ட்ரைஸ்ட் வித் டிஸ்டினி, யுவர் ஆனர் அண்ட் விசில் ப்ளோயர் அப்படின்ற சீரீஸ்லாம் வந்திருக்கு. இந்த சீரீஸ்லாம் இன்னும் மக்களிடையே பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. அதே நேரத்தில் சோனி லீவில் நிறைய படங்கள் வந்து ஒரிஜினல் படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் விலைக்கு வாங்கி போடுறாங்க. விலைக்கு வாங்கி போடுறதுல வந்து சமீபத்தில் காணேன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த சீரீஸு, அந்த படம், அந்த மலையாள படம் ஹிட் ஆச்சு. என்னங்க சார் உங்கள் சட்டம்ன்றது ஓரளவுக்கு நல்லபடியாக ரீச் ஆச்சு. மக்களிடையே நல்ல வித்தியாசமான ஒரு படம் கொண்டாடப்பட்டது. அதே போல் ZEE5ல பார்த்தீங்கன்னா ஜீத் கி கிட், பேங் பேங், LSD, லவ் ஸ்கேண்டல், டாக்டர் கிராஷு, தேவ் டிடி 2, அப்புறம் ஜமாயி 2.0, த மேரிட் உமன், கோபால் ஐ 2.0, மே ஹீரோ போல் ராதா ஹூ, ஹிஸ்டோரி, சன்ஃப்ளவர், லால் சலாம், தூப் கி தீவார், கான்ட்ராக்ட், லேடி ஜென்டில்மேன், இன்ஜினியரிங் கேர்ள்ஸ், பவித்ரா ரிஷ்தா, பிரேக் பாயிண்ட், ஒக்க சின்ன ஃபேமிலி ஸ்டோரி, கபி அசினோ கி நாம், லூசர் 2. இதில் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன லூசர் 2 வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெப்சீரிஸ், தெலுங்கு வெப்சீரிஸு. அதுக்கு வந்து இந்த வாட்டி சீசன் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஜீயில் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவான வெப்சீரிஸோ இல்லை மக்கள் உடனே திரும்பி பார்க்கக்கூடிய அடடா பார்க்கணுன்ற மாதிரி வெப்சீரிஸோ எதுவும் ரிலீஸ் ஆகலன்றது தான் உண்மை. அவங்க வந்து இப்போது சமீபத்தில் வந்து ஒரிஜினல்ஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வினோதய சித்தம் வந்து ஓரளவுக்கு மக்களிடையே வந்து பெரிய கவனத்தை பெற்றுச்சு. அதைப்படி தெலுங்குல ஒரு படம், அந்த மாதிரி மேலே கன்னடத்தில் படம், இங்கிலீஷ், ஹிந்தி, இது மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும். அதே போல் அடுத்தது இவங்களுடைய மிகப்பெரிய காம்படிட்டர் MX பிளேயர், இத்தனை நாள் வரைக்கும் வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து இலவசமாக விளம்பரங்கள் மூலமாகவே கொடுத்துட்டு இருந்தவங்க. இப்போ விளம்பரம் இல்லாமல் நீங்கள் பார்க்கணுன்னா ₹125 கட்டினா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நிறைய ஒரிஜினல்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்கே கேமரேமே கோவி ரக்தாஹே அப்படின்னு ஒரு சீரீஸ், ஹாரர் காமெடி வந்துருக்குது. ஹலோ மினின்னு ஒரு சீரீஸு, அப்புறம் வந்து சக்கரவியூ அப்படின்னு ஒரு சீரீஸு. ஏ பிரபு வந்து ஏற்கனவே சீசன் 1 விளம்பரம், சீசன் 1 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அந்த சீரீஸ் வந்து இப்போது சீசன் 2 வந்திருக்கு. பிசாத்து, ராம்யூக்கு, ரன்வே லுகாய், இந்தோரிஷ்க்கு, சமந்தர் வந்து அதே போல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மராத்தி சீரீஸ். அதை பற்றின ரிவ்யூவும் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் தேடி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இப்போ அதோட சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. சப்கே சாய், ஏக்தி பேகம் அண்ட் மத்ஸ்யகாந்த் அப்படின்னு ஒரு சீரீஸு. இது வந்து எம்எக்ஸ் பிளேயரோட ஒரிஜினல் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வூட்டு வந்து போன வருஷம்லாம் வந்து அட்டகாசமான சீரீஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லா சீரீஸுமே ஹிட் சீரீஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஏதோ அவங்க கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாற்று குறைவாகிட்டாங்க, ஏதோ போட்டிகளே இல்லை. கியோபின் கி பரிந்தேன்னு ஒரு சீரியஸும் கேண்டி இல்லீகல் மட்டும் சீசன் 2 ரினியூ பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் OTT வந்து ஆஸ் யூஸ்வல் லைவ் போட்டு அது மிகப்பெரிய ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சின்ன காம்படிட்டராக இருந்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டில் மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்காங்க. அதோட அடல்ட் கண்டென்ட்டுக்காக பேர் பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் பாலாஜி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் அலோஜி, எல்எஸ்டி, கிராஷ், தேவ்டிடி, த மேரிட் உமன், பேக்காபு, மை ஹீரோ போல் ராதாஹூ, ஹிஸ் ஸ்டோரி, புரோக்கன் பட் பியூட்டிஃபுல், பஞ்ச் பீட்டு, கார்டல், கிர்கிட்டு, பவித்ர ரிஷ்தா, இது வந்து இவங்களாம் வந்து ஆல்ட் பாலாஜியில் வந்திருக்காங்க. ஆல்ட் பாலாஜியோட ரசிகர்கள்ன்றது வந்து ஒரு காமன் மேன் ரசிகர்களோட வந்து அதற்கான எக்ஸ்க்ளூசிவ் யூனிக் ரசிகர்கள் இருக்காங்க அந்த கண்டென்ட்டுக்காக. ஸோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நான் உண்மையாகவே வந்து ஆல்ட் பாலாஜியை நான் பார்க்குறதே இல்லை. அதில் வந்து இந்த ஒரு சில சீரீஸ் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் பார்த்துட்டு அதை பற்றி உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வைரல் ஃபேக்ட்ரின்ற OTT பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற ஒரு வெப் சீரிஸ் வந்து ஆஸ்பிரண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் வந்து அவங்க இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது. இவங்க கூட போட்டியில் இருக்கிற இன்னொரு அமேசான் மாதிரியே ஒரு அமேசான் கான்செப்டில் ஒரு OTT பிளாட்ஃபார்ம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னா ஃப்ளிப்கார்ட் வீடியோ அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோன் ஒரு வெப் சீரிஸு, லேடிஸ் வாசஸ் ஜென்டில்மேன், பவர் பிளே வித் சாம்பியன், டேட்டிங் ஆர்ஜிக்கல், க்ரைம் ஸ்டோரிஸ்ன்ற சீரிஸ், இதெல்லாம் வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரக்கூடிய மினி வீடியோஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் வீடியோஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவுக்கு கவனம் பண்ணுறதா தெரியல. இதே போல் இவங்களோட காம்படிட்டரான இவங்க யாருக்கு காம்படிட்டர்னு நினச்சி ஆரம்பிச்சிருக்காங்களோ அமேசான் வந்து அமேசான் மினி பிரைம் மினின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து முழுக்க இலவசமான கண்டென்ட், எல்லாமே 10லேருந்து 15 நிமிஷம் கண்டென்ட், கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரியான கண்டென்ட்டுகளை வந்து நிறைய இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் வந்து சின்ன கண்டென்ட், ரொம்ப அற்புதமான கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. சில கண்டென்ட்டுகள் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வரதோட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதில் இருக்கிறதுலே ரொம்ப பரபரப்பான ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளூவில் என்ன மாதிரியான வெப்சீரிஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து 8090, பூரே சவ், பரோ, த லாஸ்டோ, தந்தூர், த டெவில் இன்சைட், ஃபாதர்வுட், கிளைண்ட் நம்பர் 7, கேம்ஸ் ஆஃப் கர்மா, கபிரிஸ்தான், கேம்ஸ் ஆஃப் கர்மா, கச்சரா, கேம்ஸ் ஆஃப் கர்மா, ஹாப்பி பர்த்டே, கேம்ஸ் ஆஃப் கர்மா, BDSM, கேம்ஸ் ஆஃப் கர்மா, சங்கீத், பிரதிஷ்கா, அப்புறம் வந்து சைனட் அண்டு கனிஸ், இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்துருக்குது. இது எதுவுமே நான் பார்க்கல. இதுக்கான ரசிகர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றே தெரியும் இந்த சீரீஸ் என்ன மாதிரி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து கருத்து சொன்னதான் தெரியும் எனக்கு. ஹோய்சோய் வந்து இப்போ சமீபத்தில் மிக பரபரப்பாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்க ஒரு பெங்காலி OTT எக்ஸ்க்ளூசிவ் OTT. அதில் வந்து பியோம்கஷ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸு. அது வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் கதை, அது ரொம்ப அவங்களுடைய ட்ரெடிஷனல் கதைகள் வேறு இருக்கிறதுல, அதனால் அந்த சீரீஸ் பெரிய ஹிட். அது ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, ஹலோ, ட்ரூ லவ், நோக்கல் ஈரே, மொகமையா, ஷேஜே, ஹோலுட் பக்கி, மரடனார் ஜூடோ, சுப்ரமதா, மொஹமியா, பாப்பு, இப்படி பல சீரீஸ் வந்து ஏகப்பட்ட வெப் சீரிஸ் லிஸ்ட்டில் இருந்துருக்கவங்களுக்கு. ஷெமாரோ வந்து அதே போல் வந்து நேரக்கணும் சொன்ன மாதிரி நிறைய சின்ன படங்களை வந்து டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாதவ் கி நச சஃபர், வாத்கமா, சத்யந்திரா, பூர்ணா பாணி, அன்னோன் டு அன்னோன், யம்ராஜ் காலிங் போன்ற சீரீஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Discovery+ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வாசஸ் ஃபுட், மணி மாஃபியா, சே எஸ் டு த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீரீஸ் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க Discovery+. Lionsgate வந்து இக்கப்ஸ் அண்ட் ஹூக்கப்ஸ்னு ஒரு காமெடி ட்ராமா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனோரமா மேக்ஸ் மலையாளம் வந்து அவங்க வந்து 12 ஹவுஸ் 8001 அப்படின்னு ஒரு சீரீஸும் சம்திங் லைக் லவ்ன்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கம்மா ப்ளே அவங்களும் இந்த ஆட்டத்தில் இருக்காங்க. மீட்டர் டவுன் ஒரு காமெடி சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சோ அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சரத், அகத், பாப்பா கா ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு சீரீஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் OTT மூவிஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. திரிபங்கா, பிட்டகதலு, கேர்ள்ஸ் ஆஃப் த ட்ரெயின், பக்லாயத்து, அஜீப் ஜஸ்தான், சர்ச்சிங் ஃபார் ஷீலா, த டிசைபிள், மைல் ஸ்டோன், சர்தார் கி கிராண்ட்சன், ஜகமே தந்திரம், அசினா தில்ருபா, நவரசா, அன்கஹி கஹானியா, மீனாட்சி சுந்தரேஸ்வர், தமாக்கா, இந்த வருஷம் லாஸ்ட்டில் வரக்கூடிய மின்னல் முரளி, இது வரைக்கும் இவங்க வந்து பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அதே போல் அமேசான் பிரைம் எடுத்திங்கன்னா இருக்கிறதுலே பரபரப்பான படங்கள் அவங்க வச்சுருக்காங்க. மாரா, திருஷ்யம் 2, பிகாசோ, தி இல்லீகல், ஜோஜி, கேல், அலோ சார்லி, வெல்டன் பேபி, போட்டோ பிரேம், ஏக் மினிக்கதா, ஷெர்னி, கோல்ட் கேஸ், தூஃபான், சாரா, மாலிக், இக்கத், நரப்பா, இப்படி அவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2 அண்ட் சோஹ்ரி இது வரைக்கும் வந்து லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அவங்களுக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டாருக்கும் அவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து லேட்டஸ்ட்டாக போட்டுருங்க. அது தமிழில் ஓ மணப்பெண்ணையும் எம்ஜிஆர் மகனும் ஓரளவுக்கு வந்து கிரிட்டிசேஷனாக வந்து போச்சு. ரெண்டு சைடில் ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன் மணிக்குவேல் பயங்கரமாக எல்லாராலையும் கழுவி ஊற்றப்பட்ட ஒரு படமாக ஆயிடுச்சு. சோனி லிவ் இந்த ஆட்டத்தில் புதுசாக இறங்கியிருக்காங்க இந்த வருஷம். அதில் வந்து தி, தாகின், வாழ், திட்டம் 2, சாந்தி கிராந்தி, காசாத தப்பற, விவாக போஜம்லு, ஆல்ஃபா அடிமை, கடைசி விவசாயி, பிரியாரலு, கானாக்கானே, நடுவன், ஆகாசவாணி அப்படின்னு லைனாக லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்து பின்னி எடுத்துகிட்ருக்காங்க அவங்களும் இந்த வருஷத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா ZEE5 பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வினோதய சித்தம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குதுல. ராஷ்மி ராக்கெட் அது ஒரு இந்த இந்தியில் வந்ததில் ஒரு பெரிய ஹிட்டு. இப்போ பாப் பிஸ்வாஸ்ன்ற ஒரு படம் த்ரில்லர் வந்திருக்கு. அது அபிஷேக் பச்சன் நடித்தது. அதுவும் பெரிய ஹிட்டாக இருக்குது. அதில் வூட் செலக்ட்லேயும் அதே போல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த படங்களும் மிகப்பெரிய கவனத்தை பெறலன்னு தான் சொல்லணும். ஹோச்சோயிலையும் அதே போல் நிறைய பெங்காலி படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. ஷெமரோலையும் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த லிஸ்ட்டில். Discovery+லையும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் ஆஃப் சினாலி, மிஷன் ஃப்ரண்ட்லைன் வித் ராணா தகுபதின்ற மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டப் காமெடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோ. அவங்க இது வரைக்கும் 3 ஸ்டாண்டப் காமெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் டவுன் ஹே, ஸ்டாண்டப் ஷார்ட்ஸ்ன்னு சோனி லைவில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ShemarooMeலையும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தவிர சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சின்ன அளவுக்கு மக்கள் கவனத்தை திருப்பக்கூடிய கண்டென்ட்டுக்கெலாம் வந்து சில பேர் போட்டுட்ருக்காங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா பிளாஷிப்ன்ற ஒரு OTT பிளாட்ஃபார்மில் வந்து மேதகுன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பேப்பர் வியூவில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வந்து மிகப்பெரிய கவனத்தை வந்து தமிழ் வாழ் மக்களிடையே, உலக மக்களிடையே வந்து மிகப்பெரிய கவனத்தை பெற்றுச்சு. அந்த படம் வந்து நல்ல அளவுக்கு கலெக்ஷன் ஆச்சு பேப்பர் வியூவில். அதே போல் பார்த்திங்கன்னா மூவிவுட் அப்படின்ற ஒரு OTTயில், அது எங்களோட OTT தான், அந்த OTTயில் நாங்கள் ரிலீஸ் பண்ண படங்களை வந்து மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள்னு பார்த்திங்கன்னா தொலைவு பாதை நீச தூரம், டயலமா, தும்பி மாயா அப்படி போன்ற படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புல்லட் காதல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸு, அஜயன் பாலா ரிலீஸ் பண்ண வெப் சீரிஸு, அது இந்த வருஷம் எங்களோட OTTயில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த மாதிரி OTTக்குன்னு மிகப்பெரிய இப்போ தியேட்டருக்கு வந்து OTT மிகப்பெரிய சவாலா அப்படின்லாம் கேட்டுட்டு காலத்தில் OTT சவாலாக இருக்கிற காலம் வந்துடுச்சு. ஏகப்பட்ட கண்டென்ட், எந்த கண்டென்ட்டை பார்க்குறது, பார்க்க முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் கவனத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் தான் இருக்குது. அதை தாண்டி சின்ன பிளாட்ஃபார்மும் இப்போ வளர்ந்துட்டு வர சோனி, ஜீலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வூட் இருக்குது. இப்படி டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்குது. இந்த மாதிரி ஜெயண்ட்டுக்கெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு குட்டி OTTஸில் புது கண்டென்ட் புதுசாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு கண்டென்ட் தேவையாக இருக்குது. இத்தனை கண்டென்ட்களும் தாண்டி மக்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ கண்டென்ட்டுகள் கொட்டி கிடக்குது. ஸோ இந்த வருஷம் OTTயோடைய நிலவரங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ மிகப்பெரிய ரைஸ் ஆகிருக்கு எல்லா மார்க்கெட்டுமே. ஸோ புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் வந்திருக்கு. ஏகப்பட்ட மார்க்கெட் வந்திருக்கு. சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க படங்களை வந்து யூடியூப்ல எப்படி ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாயிருக்குது. இப்போ Moviewood.in பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை நீங்களே போட்டுட்டு நீங்களே வந்து உங்கள் ரெவன்யூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ Moviewood.in சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும்னா மாதம் $30 கட்டினா போதும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள் இருக்கிற வெப் சீரிஸ், டாக்குமெண்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதில் வரும் $30. கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.